ஆடாட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாசத்தை பத்தின பழமொழி. ஆனா தம் உடம்போட ஒவ்வொரு செல்லையும் ஆட வச்ச ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தார்னா அவர் தான் எம்ஜேன்ற மைக்கேல் ஜாக்சன். நடனத்தின் கடவுளாகவே போற்றப்படுகிற ஒரே ஒருத்தர் எம்ஜே தான். டான்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தன்னையே அர்த்தமா மாத்திக்கிட்டவரு எம்ஜே தான். இந்த வீடியோல கிங் ஆஃப் பாப் என்று அழைக்கப்படுற மைக்கேல் ஜாக்சனோட கதையை தாங்க பாக்க போறோம். தன்னோட பாட்டுகள்னாலையும் நடன அசைவுகளாலையும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு. கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் உலகத்துக்கு டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது இவரோட பேர் தான், கிங் ஆஃப் பாப் அப்படின்னு புகழப்பட்டவர் மைக்கேல் ஜாக்சன். இன்னைக்கும் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொன்னாலே மெய் மறந்து எம்ஜேவோட வீடியோ அல்லது ஆடியோல மூழ்கி தன்னை மறந்து பரவசத்துல ஆழ்ந்து போற பல கோடி ரசிகர்கள் பல நாடுகள்ல இருந்துட்டு வராங்க. ஆதன் தமிழ் ரசிகர்களுக்காக மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையை பத்தின சுவையான தகவல்களை தரப்போகுது இந்த வீடியோ. அமெரிக்கால இண்டியானா மாகாணத்துல இருக்கிற கேரி அப்படின்ற இடத்துல ஜோ ஜாக்சனுக்கும் கேத்தரின் ஜாக்சனுக்கும் August 29, 1958 அன்றைக்கு மகனாக பிறந்தவர் மைக்கேல் ஜாக்சன். அவருக்கு ரபி, லாட்டோயா அப்படின்னு ரெண்டு அக்காக்கள், ஜாக்கி, டிட்டோ, ஜெர்மைன், மார்லன் அப்படிங்கிற 4 அண்ணன்கள், ராண்டி அப்படின்னு ஒரு தம்பி, ஜானட் ஜாக்சன் அப்படின்னு ஒரு தங்க. இப்படி பெரிய குடும்பத்துல 8வது குழந்தையா பிறந்தாரு ஜாக்சன். ஜோ ஜாக்சன் அடிப்படையில ஒரு கிரேன் ஆபரேட்டர். இந்தியானாவில இன்லேண்ட் ஸ்டீல் கம்பெனிங்கிற நிறுவனத்துல அவர் வேலை பார்த்தாரு. குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஜோ அந்த வேலையை பார்த்தாருனாலும் அவரோட ஆசை கனவு எல்லாம் ஒரு சிறந்த கிட்டார் கலைஞரா முன் வரணும் அப்படிங்கறது தான். தன்னோட கனவு நிறைவேறாம போனாலும் இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு தன்னோட குழந்தைகளை பிரபலமான கலைஞர்களா வளர்த்தெடுக்கணும்னு அவர் தீர்மானமா நினைச்சாரு. டிட்டோ, ஜெர்மைன், ஜாக்கி மூணு பேரையும் ஒருங்கிணைச்சு ஜோ முதன் முதல்ல ஆரம்பிச்ச இசைக்குழுவோட பேர் தான் தி ஜாக்சன் பிரதர்ஸ். 1964 அதை தொடங்கிய ஜோ தானே தன் மகன்களுக்கு மேனேஜராகவும் செயல்பட ஆரம்பிச்சாரு. முதல்ல அந்த குழுவுல நம்ம மைக்கேல் ஜாக்சனுக்கே இடம் இல்ல அப்படிங்கறதா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமே. ஜோ மிகவும் கண்டிப்பானவர். தன் குழந்தைகள் அப்படிங்கிற எந்த சலுகையும் தரமாட்டாரு. ஒத்திகைங்கிற பேர்ல பெண்ட நிமித்திடுவாரு. ஒழுங்க சொல்றத செய்யாட்டி பெல்ட கழட்டி விளாசி தள்ளுவாராம். அவரோட அடி ஓத தண்டனைகளுக்கு குடும்பமே பயந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வெளிநபர்கிட்ட வேலை பார்த்தாலாவது ஏதாவது ஏமாத்த முடியும், ஆனா இங்க அப்பாதான் மேனேஜரும் கூட, விடாம பயிற்சி எடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல அப்படிங்கிற கட்டாயம். ஒரு வகையில ஜாக்சன உலகத்தோட சிறந்த நடன கலைஞனா வளர்த்தெடுக்க உதவிச்சுன்னே சொல்லலாம். ஜோ அப்பதான் மர்லனையும் மைக்கேலையும் சேர்த்துக்கிட்டாரு. குழுவோட பழைய பேரை மாத்தி புதுசா ஜாக்சன் 5 அப்படின்னு மாத்திட்டாரு. ஜாக்சன் 5 குழுவில் மைக்கேல் ஜாக்சன் சேரும் போது அவரோட வயசு வெறும் 5 தான். ஆனாலும் அந்த 5 பேரிலும் ஜாக்சனின் வாய்ஸும் அவர் பாடல்களை வழங்கின விதமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சாம். அந்த காலத்துல கருப்பினத்தை சேர்ந்தவங்க மேல பல விதமான அடக்குமுறைகள் திணிக்கப்பட்டிருந்துச்சு. அது இசை நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்துச்சு. எத்தனையோ தடங்கல்கள் இன்னல்கள் வந்தாலும் கூட ஜாக்சன் 5 நடத்தின நிகழ்ச்சிகளுக்கு நல்ல வரவேற்பும் இருந்துச்சு. உண்மையான திறமைக்கு எதிரா எத்தனை தடைகள் வந்தா என்ன, திறமை தானே ஜெயிக்கும். மெல்ல மெல்ல இசை ஆல்பங்கள் விற்பனைக்குள்ள காலெடுத்து வச்சாங்க ஜாக்சன் 5. அந்த இசைக்குழுவோட ஆரம்ப கால ஆல்பங்களான ஐ வாண்ட் யூ பேக் மற்றும் த லவ் யூ சேவ், ABC இந்த ஆல்பம் எல்லாம் நல்ல விற்பனையாச்சு. மெல்ல மெல்ல அவங்களோட பேர் பாப்புலராக ஆரம்பிச்சது. அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கான வரவேற்பு அதிகரிச்சதை உணர்ந்தாரு ஜோ. தன் குழந்தைகளை குறித்து அவருக்கு ஒரு தீர்மானமான பார்வை எப்போதுமே இருந்துச்சு. மேலும் ஜோ தன் விஷனை அவ்வப்போது அப்டேட் செய்து கொள்ளவும் தவறவில்லை. என்னைக்குமே இந்த உலகத்தோட போக்கை மீறி நாம எதுவும் செய்திட முடியாது, அதே நேரத்துல நம்ம கவனிக்காம இருக்கிறவங்களதான் நாம கவர வேண்டியும் இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாராம் ஜோ. இதெல்லாம் மத்தவங்களை விட ஜாக்சனுடைய பிஞ்சு மனசுல ஆழமா பதிஞ்சுது. ஒரே கடல்ல தான் சின்ன சின்ன மீன்களும் சுறாவும் இருக்குது இல்லீங்களா. மைக்கேல் ஜாக்சனுக்கு தன்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க தம் உடன் பிறந்த யாராலே முடியாது அப்படின்றது புரிஞ்சுது. இந்த இடத்துல ஜோவோட தயாரிப்புகள்ல மைக்கேல தவிர மற்ற எல்லாருமே இசை மற்றும் பாடுறது அப்படின்னு அதுக்குள்ளேயே இயங்குறதுலதான் கவனம் செலுத்தினாங்க. ஆனா மைக்கேல் அவங்க கிட்டேந்து தனிச்சு தெரிய நினைச்சதுக்கு ஒரு பலமான காரணம் இருந்ததுங்க. மேடை அப்படிங்கறது வெறும் பாடுறதுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு அவர் தீர்மானமா நம்பினாரு.
தன் பாடல்களை முன்னும் பின்னுமா கேக்குறவங்களுக்கு தன்னை நேரில் வந்து பார்க்கும் போது வெறும்னு மைக்க பிடிச்சு பாடுறது மட்டும் செஞ்சா போதாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. தன்னை தேடி வரவங்க மெய் மறக்கறதுக்கு தன்னோட நடனம் மட்டுமே உதவும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஜாக்சன் ஃபைலேந்து தான் மட்டும் தனியானார் மைக்கேல் ஜாக்சன். இந்த யுகத்தோட கலைஞன் அந்த புள்ளியில் இருந்துதான் ஆரம்பமானான் அப்படின்னே சொல்லலாம். பென், மியூசிக் அண்ட் மீ, ஃபார் எவர் மைக்கேல், ஆஃப் த வால், இதெல்லாம் வரிசையா வந்து எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சது. சர்வதேசங்களிலும் மைக்கேல் ஜாக்சனோட பெயர் தெரிய ஆரம்பிச்சது. மாபெரும் பாப் ஸ்டாரா மைக்கேல் உருவெடுத்தாரு. த்ரில்லர் அப்படிங்கிற பேரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மைக்கேல் ஜாக்சனுடைய த்ரில்லர் ஆல்பம் 7 கிராமி அவார்ட்ஸ் உட்பட பல அவார்டுகளை வாங்கிச்சு. அந்த காலகட்டத்துல த்ரில்லர் கேக்கலன்னா பெரிய தப்பு செஞ்ச மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். 30/11/1982 நாளன்று வெளியான ஜாக்சனோட 6வது ஸ்டூடியோ ஆல்பம் தான் த்ரில்லர். MTV என்று அழைக்கப்படும் மியூசிக் டிவி முதலில் மைக்கேல் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த கலைஞர் என்பதால அவருடைய பாடல்களை ஒளிபரப்ப தயங்கினாங்க. ஆனால் CBS ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வால்டர் எட்னிகாஃப் MTVக்கு மிக கடுமையான அழுத்தத்தை கொடுத்தாரு. நீங்க இனிமேலையும் ஜாக்சனோட பாடல்களை ஒளிபரப்ப தயங்கினா நான் மக்கள் கிட்ட போய் உங்க டிவி ஒரு நிறவெறி கொண்ட டிவி அப்படின்னு எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாராம். பில்லி ஜீன் மற்றும் பீட் இட் ஆகிய பாடல்கள் அதற்கு அப்புறமா தான் MTVல ஒளிபரப்பப்பட்டன. இது ஒரு தீர்வாவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாங்க. மைக்கேல் ஜாக்சனுக்கு முன்னால யாருக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படல. ஆனா அவருடைய சாதனைக்கு பின்னால பல கருப்பின இசை கலைஞர்களுக்கு MTVல இடம் கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னே சொல்லலாம். தனது ஆல்பங்களை உருவாக்குறதுக்கு மைக்கேல் ஜாக்சன் காட்டிய முனைப்பு அபரிமிதமானதுங்க. அவர் கஷ்டப்படுறத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சதில்ல. தன்னை வருத்திக்கிட்டு நடனமாடி எத்தனையோ ஒத்திகைகளுக்கு பிறகு ஆல்பம் உருவாக்கத்துக்கு வருவாரு அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தன்னோட ஆல்பத்தை ஜஸ்ட் லைக் தட் அவர் உருவாக்க மாட்டாரு. மிக உன்னதமான கலைஞர்கள் திறமைசாலிகளோட கூட்டணி அமைச்சுப்பாரு. தான் எழுதி இசையோட சேர்ந்து பாடுறதோட ஒரு பாடல் முடிவடைந்ததா அவர் என்னைக்கும் நினைச்சதில்ல. தன்னோட பாடலோட வீடியோவுக்கு தான் அவர் பெரும் சிரமம் அடைவார். அவர் மட்டுமல்ல அவரை சேர்ந்த எல்லாருமே ஒரு பண்டிகை போல திட்டமிட்டு நடத்துவாங்க. பாட்டோட ஒவ்வொரு காட்சியையும் பலவிதமான கற்பனைகள், யாராலும் யூகிக்க முடியாத காட்சிகளை கொண்டு படமாக்க விரும்புவார் மைக்கேல் ஜாக்சன். அவருடைய வருகைக்கு முன்னாடி பாட்டுனாலே குரல் அல்லது இசை அதோட முடிஞ்சதாவே பலரும் நினைச்சாங்க. ஆனா தன்னோட நடனத்தை ஒரு பதக்கத்துல வைரம் பதிச்சாப்ல பாட்டுக்கள்ல பதிச்சாரு MJ. அவருடைய ஆல்பம் வெளியாகும் போது அதை கேட்டுட்டு அந்த பாட்டோட காட்சிகள் எப்படியெல்லாம் இருக்கும்னு பலவிதமான கற்பனைகளோட யூகங்களோட காத்திருப்பாங்க அவரது ரசிகர்கள். எக்கச்சக்கமா எதிர்பார்ப்பு எகிரி கிடக்கும் போது பாடல் வீடியோ வெளியாகும் போது அவங்க கற்பனைகளுக்கு எட்டாத வேறொரு யூகிக்க முடியாத அதிசயமான உயரத்துல அதோட வீடியோக்கள் அமைஞ்சிருக்கும். உண்மையாகவே உலகத்தோட பல நாடுகள், பல மொழிகள் இவற்றையெல்லாம் தாண்டி தன் வீடியோக்கள் மூலமா, தன்னோட பாடல்களின் மூலமா சாத்தியமே இல்லாத ஒரு அமைதியை தன் கலை வழியா, தன்னோட திறமை வழியா உருவாக்கினார் MJ அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய ஆடைகள், அவரோட மோதிரம், தொப்பி, பேண்ட், ஜாக்கெட், அவர் அணிஞ்சுக்கிற நகைகள், அப்புறம் அவரோட ஒப்பனை, அவர் பயன்படுத்துற மற்ற பொருட்கள் அப்படின்னு ஒரு ஆல்பத்துக்கு பின்னாடி அவரோட உழைப்பு அத்தனை வித்தியாசமா இருக்கும். அவரோட ஆல்பம் வெளிவரத்துக்கு முன்னாடி சாதாரண பொருட்களா ஆங்காங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிற பல திங்ஸுங்க அவர் பாட்டு வந்ததுக்கு அப்புறமா வேற லெவல்ல ரீச் ஆகும். MJ மாதிரியே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு கோடிக்கணக்கானவங்க தயாரா காத்துட்டு இருந்தாங்க. MJ-வோட இசையை, நடனத்தை மட்டுமில்லைங்க, அவரோட ஒவ்வொரு அசைவையும் அவரது ரசிகர்கள் வழிபட்டாங்க. ஒரே ஒரு கிராமி அவார்ட் மட்டுமே வாங்கிட்டா போதும், நான் என் கிராமத்துக்கே போயிடலான்னு இருக்கேன்னு ஆயுசு முழுக்க காத்திருப்பாங்க. சங்கீத உலகின் உயர்ந்த ஆசீர்வாதமா இன்னைக்கும் பார்க்கப்படுகிறது கிராமி அவார்ட்ஸ். அத ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க, 13 முறை வாங்கினார் மைக்கேல் ஜாக்சன். 16 வேர்ல்ட் மியூசிக் அவார்டுகளையும் 39 கின்னஸ் சாதனை அவார்டுகளையும் ஸ்கோர் பண்ணி கிங் ஆஃப் பாப் அப்படின்னு கொண்டாடப்பட்டார் MJ. அவர் அளவுக்கு புகழ் பார்த்த இன்னொரு உலக நட்சத்திரம் இன்னமும் உருவாகல அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ வெற்றிகளை குவிச்சாலும் அவருக்கு அதெல்லாம் போதவே இல்ல. ஒரு வீடியோ இன்டர்வியூல MJ தனக்கு தோல் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தோல் மாற்று சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரிகளை மேற்கொண்டதாகவும், முதலில் மேற்கொண்ட சர்ஜரிகள்
தோல்வி அடைஞ்சதுனால அடுத்தடுத்த சிகிச்சைகளை தொடர வேண்டி வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவருடைய இறப்பு வரைக்கும் பல்வேறு உடல்நல குறைபாடுகள் அவர் அடைஞ்சதுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் முக்கிய பங்கு வகிச்சதா மருத்துவர்கள் சொல்றாங்க. தான் தூங்கறதுக்குன்னு தனி ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் சேம்பர் ஒன்ன நிர்மாணிச்சு அதுக்குள்ளதான் தினமும் தூங்குவாராம். அது எதுக்குன்னு கேக்குறீங்களா? மத்தவங்களை போல சீக்கிரமா வயசாகி முதுமை அடைய கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுவாராம். முகத்திலையும் உடம்புலையும் பல அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டதால அவரோட முகமும் உடலும் பலவித உபாதைகளை தர ஆரம்பிச்சது. அவரோட வாழ்க்கைய ரெண்டா வகுத்தா, ஒன்னு டான்ஸ் ஆகவும் அடுத்தது சிகிச்சைன்னு பிரிக்கலாம். சின்னஞ்சிறு வயசுல இருந்தே தன் அப்பாவோட கண்டிப்பால தன்னோட குழந்தைத்தனம் எல்லாத்தையும் இழந்ததா எப்பவுமே அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருந்தது. தான் சம்பாதிச்சு குவிச்ச கோடிகளால தான் இழந்த பால்யத்தை வாங்க முடியாதுன்ற உண்மை அவரை எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருந்துச்சான். இந்த கவலையை போக்குதான் அவர் ஜாக்சன்ஸ் நெவர்லாண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய தீம் பார்க்க உருவாக்கினாரு. அது குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. பெரிய தியேட்டர், மாபெரும் புல்வெளி, செயற்கை ஆறு, ராட்டினங்கள், குழந்தைகளுக்கான ட்ரெயின் அப்படின்னு அங்க இல்லாத வசதிகளே இல்லங்கிற அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்தது நெவர்லாண்ட். மைக்கேல் ஜாக்சனும் தனக்கு நேரம் வாய்க்கிறப்பெல்லாம் அங்க போய் குழந்தைங்களோட ஆடி பாடி மகிழ்ந்தது உண்டு. மேடல் ஆடுறப்பதான் அவரு எம்ஜே, நடனத்தின் சக்கரவர்த்தி, பெரியவங்களுக்கான பர்சனாலிட்டி. அதே மேடையை விட்டு இறங்கிட்டா முழுக்க முழுக்க குழந்தைத்தனமான நபரா மாறி விடுவார். மைக்கேல் குழந்தைகள் கிட்ட அத்துமீறுவாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. அவர் அதை உறுதியா மறுத்தாரு. குழந்தைகள் மேல தனக்கு இருப்பது வெறும் அன்புதான் அப்படின்னும் தனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு அவர் தரப்பு வாதம் அமைஞ்சது. ஆனாலும் நீதிமன்றம் கோடிக்கணக்கான ரூபாய்களை அபராதமா விதிச்சது. இன்னொரு பக்கம் நெவர்லாண்ட் நிர்வாகத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் நெவர்லாண்டை வேற ஒரு கம்பெனிக்கு விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஜாக்சன். பிரபல இசை கலைஞரான எல்விஸ் பிரிஸ்லியோட மகள் லிசா பிரிஸ்லியை திருமணம் செய்திருந்தார். 1995 கடைசியில் அந்த திருமணம் தோல்வி அடைஞ்சது. லிசா மேரி பிரிஸ்லி எம்ஜேவை விவாகரத்து செஞ்சிட்டாங்க. 96-97 ஒரு வருஷத்துக்குள்ள உலகத்தோடு 6 கண்டங்கள்ல மொத்தம் 82 லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தார் எம்ஜே. இதுக்கு நடுவுல ஆஸ்திரேலியாவில தோல் துறை நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்த டெபி ரோ அப்படிங்கறவங்கள ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு எம்ஜே. முதல் மகன் பிரின்ஸ் அப்படின்னு இன்னைக்கும் அழைக்கப்படுற மைக்கேல் ஜாக்சன் ஜூனியர், அப்புறம் பாரிஸ் ஜாக்சன் அப்படிங்கிற மகள் இருவரும் பிறந்தாங்க. டெபி ரோ மைக்கேல் ஜாக்சன 1999 வருஷம் விவாகரத்து செஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவரோட இசை கிராஃப் ஏறிட்டே போச்சு. நிகழ்ச்சிகள், ஆல்பங்கள், வருமானம், புகழ் அப்படின்னு அவரை ஒரு பெரும் கூட்டம் வணங்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவர் மேல இன்னும் சில வழக்குகள் பதிவாச்சு. அந்த வழக்குகளை சந்திச்சுக்கிட்டே நிகழ்ச்சிகளை ஈடுபட்டு இருந்தாரு. உடல் நிலையும் மெல்ல சிதைய ஆரம்பிச்சது. சரியான தூக்கம் இல்லாம தவிச்சாரு ஜாக்சன். அடிக்கடி தூக்க மருந்துகள், உடல் வலிக்கான மாத்திரைகள்னு தாறுமாறா எடுக்க ஆரம்பிச்சாரு. தோல் பிரச்சனைகள், முகமாற்றம் இவற்றால் ஏற்பட்ட மன அழுத்தம், வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அடைஞ்ச மன நெருக்கடி, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி தரப்படுற அனஸ்தீஷியா மயக்க மருந்துகளை கூட விட்டு வைக்காம தானா உட்கொள்ள ஆரம்பிச்சாரு மைக்கேல் ஜாக்சன். தன்னோட 50வது வயசுல June 25, 2009 தூக்கத்திலேயே உயிரிழந்தார். முதுமை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக நிறைய மெனக்கெட்டவருக்கு விதித்திருந்தது வெறும் 50 வயதுகள் தான் என்பது வாழ்க்கையின் புதிரா மாறிவிட்டது. தன் வாழ்நாள் எல்லாம் ஆடி பாடி இசைத்து மக்களை மகிழ்வித்த அந்த மாமேதை கடைசியில் அசைவின்றி கண்ணாடி பிழைக்குள் உயிரற்ற உடலாக இருந்ததை பார்த்து உலகமே அழுதது. தவறான மருந்துகளை பரிந்துரைச்சார்னு சொல்லி மைக்கேல் ஜாக்சனோட டாக்டரை கைது செஞ்சாங்க. கோர்ட் அவருக்கு 4 சிறை தண்டனை விதிச்சது. அமெரிக்க இசை உலகை மைக்கேல் ஜாக்சனுக்கு முன், மைக்கேல் ஜாக்சனுக்கு பின் என்று பிரித்து பார்க்கும் அளவிற்கு தன்னுடைய இசையால் இந்த உலகத்தை கட்டி போட்டவர் இந்த எம்ஜே என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்றும் இன்றும் என்றும் நடனத்தின் சக்கரவர்த்தி மைக்கேல் ஜாக்சன்.